ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா, சன் டிவில வந்துட்டு சன் நாம ஒருவர்னு ஒரு ஷோ ஒன்று நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த ஷோவை. அந்த ஷோ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இல்லாதப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்துட்டு என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கெஸ்ட் ஒன்று கூப்பிடுவாங்க, ஒரு கெஸ்ட் ஒன்று கூப்பிட்டு வந்துட்டு அந்த கெஸ்ட் கிட்ட வந்துட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கான்ட்டு. அப்புறம் அந்த கெஸ்ட் வந்துட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசு அவர் கையில இருந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட் வந்துட்டு என்னன்னா, வெளியில போயிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யணும், அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை போயிட்டு அவங்க ஏதாவது ஒரு டீ கடையில் போய் டீ போட்டாங்கன்னா, ஒரு டீ வந்துட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு டீ வந்துட்டு ஒரு 10 ரூபான்னா, அவங்க ஒரு செலிபிரிட்டின்றதுனால ஒரு பெரிய ஆள் வந்து டீ போட்டு கொடுக்குறதுனால அந்த டீயோட வேலை வந்துட்டு 100 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும். அது வந்துட்டு கடையை பொறுத்து அந்த ரேட் வந்துட்டு. அது மாதிரி ஏதோ கடைக்கு யாரும் வருவாங்க, அவங்க ஒரு செல்ஃபி வாங்கினா ஒரு செல்ஃபிக்கு 500 ரூபாய் கேட்பாங்க, அவங்களை ஒரு டான்ஸ் போடணும்னா ஒரு டான்ஸ் போட 500 ரூபாய் கேட்பாங்க. அது மாதிரி கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வந்துட்டு அந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம தளபதிக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம விசால் வந்துட்டு நியூயர்க்கு வந்து போன் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்ம தளபதிக்கு வந்துட்டு விசால் வந்து போன் பண்ணியிருக்காரு. என்னன்னு போன் பண்ணியிருக்காருன்னா, புத்தாண்டு வாழ்த்துகள் சொல்றதுக்காக போன் பண்ணியிருக்காரு நம்ம விசால் வந்துட்டு நம்ம தளபதிக்கு. நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பண்ற ஷோ வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, அது ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற ஷோவா இருக்கு, அதனால வந்து இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னா நானும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி சொல்லியிருக்காரா. அப்படி சொன்னே ரொம்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிப்போச்சு. அதுக்கு விசாலுக்கு ஆல்ரெடி நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு, மறுபடியும் வந்துட்டு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு நம்ம தளபதி அப்படின்ட்டு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தளபதி வந்துட்டு கூட சீக்கிரம் வந்துட்டு சன் நாம ஒருவர்ல வந்துட்டு கெஸ்டா வருவாருன்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு சன் டிவியில வந்துட்டு சர்க்கார் படம் பண்ணியிருந்தாரு, அப்பயே பிரம்மாண்டமா செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. அந்த சர்க்கார் படத்தை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வந்துட்டு சன் நாம ஒருவர்ல வந்துட்டு நம்ம தளபதி வந்து கலந்துட்டு கண்டிப்பா அதுலாம் தளபதி வந்து கலந்து பயங்கரமா கலக்குவாருன்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா கலக்குவாரு. இதனால அது மாதிரி நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம தளபதி சொல்லியிருக்காரு நம்ம விசாரிச்சுட்டா, ரொம்ப எதுனா ஹெல்ப் பண்ற விஷயம் வந்து கண்டிப்பா என்னை கேளு, நான் ஹெல்ப் பண்றேன், இது மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் என்ன நான் கலந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னோடனே விசாலுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சன் டிவிக்கு கண்டிப்பா நம்ம தளபதி வந்தாருன்னா சன் டிவிக்கு கண்டிப்பா பயங்கரமா ப்ரொமோஷன் கிடைக்கும். அதை தவிர்த்து வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நிறைய யூடியூப்ல எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணாங்கனாலும் நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம தளபதிக்கு எவ்வளவு ஃபேன் ஃபாலோ இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நம்ம தளபதி வந்துட்டு சன் நாம ஒருவரில் ஒருவேளை கண்டிப்பா பொங்கலுக்கு வருவாருன்னு நினைக்கிறோம். அப்படி கண்டிப்பா வந்தாருன்னா செமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம தளபதி சன் நாம ஒரு ஷோவுக்கு வரணும், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்ட்டு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன சின்ன நடிகரெல்லாம் வந்துட்டு சின்ன திரை இப்ப வந்துட்டு நம்ம விசால் நடத்துறதுல அது மாதிரி ஷோல எல்லாம் வந்து கலந்துட்டு மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகுறாங்க. ஆல்ரெடி நம்ம தளபதி வந்துட்டு பயங்கரமான ரீச், அது தெரியும். ஆனா இருந்தாலே நம்ம தளபதிக்கு என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்குமா, அதனால வந்துட்டு நம்ம தளபதி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த சன் நாம ஒருவர்ல வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு, கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். முதல்ல சன் நாம ஒருவருக்கு கண்டிப்பா நம்ம தளபதி வருவாருன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கிட்டே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த ஷோல வந்துட்டு நம்ம தளபதி வந்து கெஸ்டா வராது அப்படின்ற மாதிரி எதனா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இப்போதைக்கு சும்மா சோசியல் மீடியாவில் நிறைய வைரலா பரவிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா கிளிக்ஸ்லயே சொல்லிட்டாங்க இதை பத்தி, அதனாலதான் நானே இந்த ஒரு வீடியோவை பண்றேன். இல்ல அப்படினா இதை நான் ஒரு வீடியோவை பண்ணிருக்க மாட்டேன். இந்தியா கிளிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க இது மாதிரி தளபதி வந்துட்டு ஆசைப்படுறாரு சன் நாம ஒரு ஷோக்கு வரணும்னுட்டு அப்படின்னு சொன்னதுனாலதான் நானே ஒரு வீடியோவை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம தளபதி வந்துட்டு சன் நாம ஒருவருக்கு வந்தாருன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், வந்தாருன்னா எப்படியெல்லாம் நல்லது செய்வான்னு உங்களுக்கே தெரியும். எப்போ கூட சீக்கிரமே நம்ம தளபதி வந்துட்டு சன் நாம ஒருவருக்கு வரணுமா வேண்டாமான்றது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, பை.